சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு 29 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கான முதல் கேள்வியை பாருங்கள். தேர்தல் ஆணையத்தின் பணியின் நடுவில் நீதித்துறை தலையீட்டை தடை செய்யும் சரத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தேர்தல் ஆணையம் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது நீதித்துறை தலையிடக்கூடாது, அப்படி தடை பண்ணக்கூடிய சரத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆர்டிக்கிள் 329 சப்டக்ஷன் பி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆர்டிக்கிள் 324 என்ன சொல்கிறாங்க, இந்தியாவுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் வேணும் அப்படின்றத சொல்லுது. ஓகேங்களா, 326 வயது வந்தோருக்கு வாக்குரிமை பற்றின விஷயங்களை சொல்லுது. அப்புறம் ஆர்டிக்கிள் 50 அப்படின்றது நிர்வாகத்திலிருந்து நீதித்துறை அப்படின்றது பிரிக்கப்பட்டது ஆர்டிக்கிள் 50ல். ஸோ இங்கே நாம் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தின் பணியின் பொழுது நடுவில் நீதித்துறை தலையிடுவதை தடை செய்யக்கூடிய சரத்து தான் ஆர்டிக்கிள் 329 சப்டக்ஷன் பி அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா, சரி, இது சார்ந்து ஏன் இப்போ படிச்சுட்டு இருக்கோம், இந்திய தேர்தல் ஆணையம் சமீபத்திய காலங்களில் இந்த ஆர்டிக்கிள் 329 பியை பயன்படுத்தியிருக்காங்க. எலெக்ஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் பொழுது நீதித்துறையோட செயல்பாட்டை தடுக்கும் விதமாக இந்த ஆர்டிக்கிள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பில் எலெக்ஷன் சார்ந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பகுதி 15 ஆர்டிக்கிள் 324 ஆர்டிக்கிள் 329 வரைக்கும் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, 329 பி தான் பர்டிகுலராக தேர்தல் ஆணையம் தற்பொழுது பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அது வந்து பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தொடர்புடைய திருத்தம் இது எப்போ வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே உட்புகுத்தப்பட்டிருக்கு, 19வது சட்ட திருத்தம் 1966 மூலமாக உட்புகுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதில் ஒரு எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது. நீதித்துறை எப்போ தலையிடலாம், எந்த மாதிரி மேட்ருக்கு அப்படின்னா, தேர்தல் மனு தொடர்பான விசாரணையை விசாரிக்க முடியும். அது உயர்நீதிமன்றமும் விசாரிக்க முடியும், உச்சநீதிமன்றமும் விசாரிக்க முடியும். ஸோ அந்த ஆர்டிக்கிள் 329 சப்டக்ஷன் பியிலிருந்து விலக்கு அப்படின்றது ஒன்று நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இது தொடர்பான வழக்கு ஏதாவது இருக்கா, நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போடப்பட்ட ஒரு வழக்கு, பொன்னுச்சாமி வழக்கு 1952 போடப்பட்டது. ஸோ அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்டிக்கிள் 329 சப்டக்ஷன் பி அப்படின்றது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுலேருந்து முடிவுகள் வெளியிடும் வரைக்கும் தேர்தல் நடைமுறை காலம்தான் அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த பொன்னுச்சாமி வழக்கில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாம் இப்போ என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய அரசியலமைப்புள்ளில் உள்ள ஒரு சரத்து ஆர்டிக்கிள் 329 சப்டக்ஷன் பியை பயன்படுத்தியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, தேர்தல் பணிக்காலத்தில் நீதித்துறையின் தலையீட்டை தடுக்கும் விதமாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அடுத்து இந்தியாவில் தேர்தல் நடைமுறை எப்படி இருக்கும், நம்ம புக்கில் ரொம்ப அழகாக பாயிண்ட் பை பாயிண்டாக சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு தொகுதியை மறுவரை செய்வாங்க, அதுக்கப்புறம் தேர்தல் அறிவிப்பாங்க, வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய டேட்டு டிக்ளேர் பண்ணப்படும், அப்புறம் வேட்புமனு தாக்கல் செய்வாங்க, அப்புறம் வேட்புமனுவை நாம் திரும்ப பெறாதான் திரும்ப பெற்றுக்கலாம், இல்லை நிராகரிக்கணும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் பார்த்து முடிவு பண்ணுவாங்க ஏதாவது தவறு இருந்தால். ஸோ தேர்தல் அதுக்கப்புறம் பரப்புரை பிரச்சார காலம் அப்படின்றத கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வாக்களிப்பாங்க, வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது ஒரு நாள் நடக்கும், ஃபைனலாக அதில் யார் வின் பண்ணாங்க அப்படின்றத டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய எலக்ட்ரோரல் ப்ராசஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்க்குறோம். இங்கே பாருங்க, ஆர்டிகல் 326 எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்களவைக்கான தேர்தல் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நடத்துவதுடன் தொடர்புடையது, 18 வயசு ஆயிடுச்சா அனைத்து நபர்களுக்கும் ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி, யுனெஸ்கோ பாரம்பரிய தலமான விருப்பாக்ஷா கோவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது, ஹம்பி அப்படின்ற இடத்துல கர்நாடகாவில் இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, ஸோ இந்த விருப்பாக்ஷா கோவில் அப்படின்றது யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக எப்போ டிக்ளேர் பண்ணப்பட்டது, 1986 காலகட்டத்தில் டிக்ளேர் பண்ணப்பட்டது. அதே மாதிரி யுனெஸ்கோ பாரம்பரிய தலம் எல்லோரா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்குது அப்படின்னா, மகாராஷ்டிராவில் இருக்குது. அது எப்போ டிக்ளேர் பண்ணப்பட்டது, 1983 டிக்ளேர் பண்ணப்பட்டது. டெல்லியில் தாஜ்மஹால் அதுவும் 1983 தான். தமிழ்நாட்டில் தஞ்சாவூர், ஓகேங்களா, ஸோ இது 1987 காலகட்டத்தில் யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹிஸ்டாரிக்கலாக. ஸோ தற்பொழுது ஏன் விருப்பாக்ஷா கோவில் சார்ந்து படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா,
என்னென்னா, பெய்த கனமழையால் கோயிலின் ஒரு பகுதியில் சில இடிபாடுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. விருப்பாக்ஷா கோவில் அப்படின்றது சைவ சமயம் சார்ந்த ஒரு கோவில். ஸோ சிவனடியாருக்கான ஒரு கோவிலாக பார்க்கப்படுகிறது. ஸோ ஹம்பியில் அமையப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு பக்கத்தில் எந்த நதிக்கரை ஓரமாக இருக்குது அப்படின்னா துங்கபத்ரா நதிக்கரை ஓரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ஸோ தொடர்புடைய ஆட்சியாளர்கள் விஜயநகர பேரரசு அப்போ தான் இந்த கோவில் ரொம்ப விரிவாக்கம் பண்ணப்படுது, மேம்படுத்தப்படுது. பின்னர் சாளுக்கிய அரசு மற்றும் ஹொய்சால் அரசர்களும் இந்த கோவிலை பாதுகாத்திருக்காங்க. ஸோ கட்டிடக்கலையை பொறுத்த வரைக்கும் திராவிட பாணி கட்டிடக்கலையை கொண்டது. ஸோ அதற்கப்புறம் 100 தூண்கள் கொண்ட சிறப்பம்சங்கள் இந்த கோவிலில் இடம்பெறுது. 3 கோபுரங்களை உள்ளடக்கிய ஒரு கோவிலாக பார்க்கப்படுகிறது. ஸோ விருப்பாக்ஷா கோவில் கர்நாடகாவில் இருக்கு அப்படின்னு விஷயம் படிச்சிருக்கோம். ஸோ யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் சொல்றாங்க, துங்கபத்ர நதிக்கரையில் விஜயநகரம் இருந்த இடம் தற்பொழுது ஹம்பி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஹம்பி சீர்குலைந்து இடிபாடுகளாக காணப்படுகிறது. இந்த இடிபாடுகளை தான் யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, ஒரு கேள்வியும் அது சார்ந்துதான். புகழ்பெற்ற விருப்பாக்ஷா கோவில் அமைந்துள்ள இடம் ஹம்பி. ஓகேங்களா? ஹம்பி இல்லை கர்நாடகா, அந்த மாதிரி மாநிலங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா கர்நாடகான்னு போட்டுரும். ஓகேங்களா? அடுத்து 3வது கேள்வி, 2023ஆம் ஆண்டிற்கான ஐநாவின் இராணுவ பாலின வழக்கறிஞருக்கான விருதினை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவை சார்ந்த மேஜர் ராதிகா சென் அவர்கள் தான் பெற்றிருக்காங்க. ஸோ சமீபத்திய காலங்களில் சில விருதுகள்லாம் நம்ம படித்தோம். ஆர்த்தி அப்படிங்கவங்களுக்கு லண்டனில் ராயல் விருது அப்படின்றத கொடுத்தாங்க. யூபியில் ரிக்ஷா ஓட்டக்கூடிய ஒரு பெண்மணி அப்படின்றதெல்லாம் படிச்சிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பாயல் கபாடியா அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணாங்க, கிராண்ட் ஃப்ரீ விருது அப்படின்றது கேன்ஸ் திரைப்பட விழாவில் கொடுத்தாங்க அப்படின்ற விஷயம் பார்த்தோம். கேன்ஸ் திரைப்பட விழா 77வது கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த நடிகைக்கான விருது பெற்ற முதல் இந்தியர் அப்படின்னு பார்த்தோம்னா அனுசியா சென்குப்தா அப்படின்னு பார்த்தோம். பாயல் கபாடி அப்படின்றவங்க இயக்குனர். ஓகேங்களா? அடுத்து நாம இப்போ ராதிகா சென் மேஜர் அவர்கள் ஐநாவின் இராணுவ பாலின வழக்கறிஞருக்கான விருது பெற்றிருக்காங்கல்ல, அது சார்ந்த விவரங்களை படிக்கலாம். ஸோ இவங்க பணியாற்றக்கூடிய இடம் அப்படின்னா இந்திய இராணுவ அமைதி காக்கும் பணியாளர் படையில் இருக்காங்க. தற்போது இவங்க எங்க சேவையாற்றிட்டு இருக்காங்க, காங்கோ ஜனநாயக குடியரசு ஐநா அமைப்பில் சேவையாற்றிட்டு இருக்காங்க. ஸோ மே 29ல் ஐநா அமைதி காக்கும் நாள் அப்படின்றது அனுசரிக்கப்பட்டிருந்தது. ஓகேங்களா? ஸோ அமைதி காக்கும் நாள் அப்படின்றது அனுசரிக்கப்பட்டது. ஸோ அந்த தினத்தப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த விருதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விருதிற்கான தீர்மானம் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. பெண்கள் அமைதி பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மாநிலம் ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்தை சார்ந்தவங்க அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் விருதிற்கு ஏன் இவங்க தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராதிகா சென் அவர்கள் காங்கோ ஜனநாயக குடியரசு நாட்டில் தான் சேவையாற்றிட்டு இருக்காங்க. அங்க சவாலான சூழல்கள் இருக்கும் பொழுதும் சமூகத்தில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. ஸோ அதனால அவங்க செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஐநா பாதுகாப்பு சபையில் தான் இதற்கான தீர்மானங்கள்லாம் கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தோம். ஸோ ஐநா பாதுகாப்பு சபையில் 5 நாடுகளுக்கு வீட்டோ அதிகாரம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, அப்புறம் பிரான்ஸ், இன்னொரு நாடு எது அப்படின்றது நீங்க சொல்லுங்க. அப்புறம் 2 ஆண்டு காலத்திற்கு தேர்வு செய்யப்படும் 10 நிரந்தரமற்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த நிரந்தரமற்ற உறுப்பினர்களுக்குள்ள தான் நம்ம இந்தியாவும் இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இங்க பாருங்க, அடுத்து இங்க தற்போது ஐநாவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அந்தோனியோ குட்டரஸ் எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவங்க. இவங்க கடந்த ஆண்டு சென்னைக்கு வந்திருப்பாங்க. அப்போ கூட ராதிகா சென் சார்ந்து சில விஷயங்களை அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நினைவு கூறும் விதமாக தான் இந்த கேள்வி வைக்கப்பட்டது. அடுத்து நாட்டிலேயே முதல் முறையாக நடமாடும் இ சேவா கேந்திரா எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? கேரளாவில் தொடங்கப்பட்டிருக்கு. உத்தரகண்டில் நாட்டிலேயே முதல் முறையாக யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் நாட்டிலேயே முதல் முறையாக மகளிர் கொள்கைக்கான மகளிர் கொள்கையை வெளியிட்டாங்க. தெலுங்கானாவில் நாட்டிலேயே முதல் முறையாக ரோபோட்டிக்ஸ் கொள்கையை வெளியிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம், நாட்டிலேயே முதல் முறையாக நடமாடும் இ சேவா கேந்திரா கேரளாவில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்துருக்கோம். ஸோ இ சேவா கேந்திராவுடைய நோக்கம் என்ன, நீதிமன்றம் தொடர்பான மக்களின் சேவைகளை பூர்த்தி செய்வது தான். ஸோ வலியுறுத்தியவர் யார், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய டிஒய் சந்திரசூட் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. நீதிமன்றத்தில் கேசஸ்லாம் போடுறாங்க. ஸோ அதற்கு முன்னாடி சில ப்ராசஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த ப்ராசஸ்லாம் மக்களுக்கு சென்றடையணும். ஸோ அதற்கு நடமாடும் இ கேந்திரா அப்படின்றது இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதை தான் இப்போ சாத்தியப்படுத்தியிருக்காங்க கேரளா. ஸோ நன்மை என்ன, நீதிமன்றம் தொடர்பான அனைத்து உதவிகளும் ஓரிடத்தில் மக்களுக்கு, மக்கள் இருக்கும் இடத்திற்கே கிடைக்குது. ஓகேங்களா? பர்டிகுலராக கிராமப்புற மக்களை இது சென்றடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தொடங்கி
தொடங்கிய இடம் கேரளாவில் இடுக்கி அப்படின்ற இடத்துல பழங்குடியினர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ துவங்கி வைத்தது நீதிபதி ஏ முகமது முஸ்தக் அப்படின்றவங்க தான் தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ கட்டமைப்பு நடமாடும் மினி பஸ், அதுவும் ஏசி பஸ், ஸோ அதற்குள்ள கம்ப்யூட்டர்ஸ், பிரிண்டர்ஸ், அப்புறம் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சு மக்களுக்கு நீதிமன்ற சேவைகள் ஆற்றுவதற்காக இந்த நடமாடும் இ கேந்திரா அப்படின்றத இந்திய நாட்டில் முதல் முறையாக கேரளா வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அடுத்து இங்கே பாருங்கள், இலவச சட்ட சேவை அப்படின்றத ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்ட் டு தி பவர் ஆர்டிகல் 39(7) டிபிஎஸ்பியில் சொல்லப்பட்ட விஷயம். ஸோ அதன் ரீதியாக பார்க்கும் பொழுது 1987 நால்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை நிறைவேற்றாங்க. ஸோ அது என்ன, தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் 1987 கொண்டு வராங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க, நலிந்த பிரிவினருக்கு இலவச சட்ட உதவிகள் வழங்குவதோடு பிரச்சனைகளுக்கு இணக்கமான தீர்வு காண லோக் அதாலத்தை ஏற்பாடு செய்வதற்கான ஒரு சட்டமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இங்கே பாருங்க, கேரளா அப்படின்ற மாநிலமே எந்த வருஷம் உதயமாச்சு அப்படின்ற ஒரு கேள்வி 1986 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, ஸோ எவரஸ்ட் சிகரத்தை ஏறிய மிகவும் வயதான இந்திய பெண் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஜோதி ராத்ரே அப்படின்றவங்க தான் இந்த மாதம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எவரஸ்ட் சிகரத்தை அடைந்த மிகவும் வயதான இந்தியராக பார்க்கப்படுறாங்க, 55 வயது. இதற்கு முன்பாக 2018 சங்கீதா பகல் அப்படின்றவங்க 53 வயதில் ஏறினதான் சாதனையாக இருந்தது. ஸோ அந்த சாதனை தற்பொழுது என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா முறியடிக்கப்பட்டிருக்கு. காமியா அப்படின்றவங்க சமீபத்திய காலங்களில் படித்தோம், 16 வயது இளம் பெண், இளம் வயது இந்தியர் எவரஸ்ட் சிகரத்தை அடைந்தவங்க அப்படின்னா காமியா. அதுக்கப்புறம் பூர்ணிமா சர்தா அப்படின்றவங்க ஒரே பருவ காலத்தில் 3 முறை எவரஸ்ட் சிகரத்தை அடைந்து சாதனை படைத்தவங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, ஸோ இது சார்ந்த விவரங்களை பாருங்கள். ஜோதி ராத்ரே அப்படின்றவங்க மத்திய பிரதேசத்தை சார்ந்தவங்க, 55 வயது, தொழில் முனைவோர் மற்றும் உடற்பயிற்சி ஆர்வலராக இருக்கக்கூடியவங்க. ஸோ இவங்க இதற்கு முந்தைய முயற்சி அப்படின்னா 2023 8160 மீட்டர் போயிட்டாங்க. ஆனால் அப்போ வந்து புவியியல் காரணிகளால் அவங்களால அடுத்து ஃபர்தராக போக முடியலை. ஸோ இறங்கி வந்துட்டாங்க. ஸோ ஒரு ஃபெயிலியர், அந்த ஃபெயிலியருக்கு அப்புறம் இப்போ ஒரு சக்ஸஸ். ஓகேங்களா, ஸோ 2018 சங்கீதா பாகல் அப்படின்றவங்க 53 வயதில் ஏறி சாதனை படைத்தாங்க, அவங்களும் இந்திய பெண் தான். ஸோ அவங்க சாதனை தான் இவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நினைவு கூறக்கூடிய காரணமான விஷயம் என்ன அப்படின்னா, சர்வதேச எவரஸ்ட் தினம் மே 29 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக அவங்க மே 19 ஏறி முடிச்சிட்டாங்க. அடுத்து எவரஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் அப்படின்றது நம்ம ஸ்கூல் புக்கில் சொல்லியிருக்காங்க, பச்சேந்திரி பால், எந்த வருஷம், 1984. ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இங்கே பாருங்கள், 5 பனி புக்கீசங்கள் என அறியப்படும் இந்திய மலைச்சிகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, கஞ்சன்ஜங்கா அப்படின்னு தெரியும். இந்த கஞ்சன்ஜங்கா இந்தியாவின் எத்தனையாவது உயரமான சிகரம் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து, நாட்டில் தீ தொடர்பான இறப்புகள் அதிகமாக நிகழும் மாநிலத்தை தேர்வு செய்க, 1 குஜராத், இன்னொன்று மகாராஷ்டிரா. இந்த 2 மாநிலங்கள் தான் தீ தொடர்பான இறப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ மொத்த இறப்புகளில் 30% இந்த 2 மாநிலங்களில் மட்டுமே நிகழுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ சமீபத்திய காலங்களில் கூட ராஜ்கோட் அப்படின்ற இடத்துல, டெல்லி அப்படின்ற இடத்துல, ஈவன் ஜம்மு காஷ்மீரில் காட்டு தீ போன்ற இடங்கள்லாம் வந்து நியூஸில் பார்த்துட்டே இருக்கும். ஸோ அது சார்ந்து தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஸோ குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவில் தான் தீ தொடர்பான இறப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 30% தீ இறப்புகள் இந்த 2 மாநிலங்களில் மட்டும் நடக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அதீத நகர்மயம் அப்படின்றது ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ வந்து ஒரு தகவலை கொடுக்குறாங்க, 2022 மட்டும் 7500க்கும் மேற்பட்ட தீ விபத்துகள் நடந்திருக்கு. அதுல இறப்பு அப்படின்றது 7435 நபர்கள் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா, இந்த தீ பாதுகாப்பிற்கு இந்திய நாட்டில் எந்த முன்னெடுப்புகளும் எடுக்கலையா, சிறப்பா செயல்படுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மாநிலங்களில் தீயணைப்பு சேவைகளை விரிவுபடுத்துதல் மற்றும் நவீனமயமாக்கக்கூடிய ஒரு திட்டம் 2023 கொண்டு வரப்பட்டது. தீயணைப்பு சேவைகளை வழிபடுத்துவதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. 2025-26 நம்ம புக்கில் ஒரு நிகழ்வு, அது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு நிகழ்வை தான் பார்க்குறோம். தமிழ்நாடு வெப்பமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், கோடை காலத்தில் இயல்புக்கு மாறாகவே அதிகமான வெப்பம் அப்படின்றது இருக்கும். ஸோ அதனால் முட்புதர் காடுகள், இலையுதிர் காடுகளுக்குள்ள மக்களை செல்வதற்கு அலோ பண்ணுறது கிடையாது. ஸோ மார்ச் 11, 2018 சென்னை மற்றும் ஈரோட்டை சார்ந்த இளைஞர்கள் 37 நபர்கள் குரங்கணி மலையில் ட்ரெக்கிங் போயிருப்பாங்க. ஸோ அப்போ தீ விபத்து ஏற்பட்டிருக்கும், அதில் 23 பேர் உயிரிழந்திருப்பாங்க. அதிலிருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க, பிப்ரவரி 15 ஏப்ரல் 15 வரைக்கும் இனிமேல் தமிழ்நாட்டில் யாரும் மலையேற்றத்தை அந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடாது அப்படின்னு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து இங்கே பாருங்கள்,
அரசு நேரடி கண்காணிப்பில் உள்ள காடுகள் மற்றும் மரம் வெட்டவும் மாடுகள் மேய்ப்பதற்கும் பொதுமக்களை அனுமதிக்காத காடுகள் எந்த வகையான காடுகள் கேட்டிருக்காங்க. ஒதுக்கப்பட்ட காடுகள் ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே போகக்கூடாது. ஓகேங்களா. அடுத்து உலக மாதவிடாய் சுகாதார தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. May 28 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. உலக சுகாதார தினம் April 7, March 8 உலக மகளிர் தினம், January 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. ஸோ தற்பொழுது நம்ம என்ன படிச்சிருக்கோம், May 28 உலக மாதவிடாய் சுகாதார தினம் அப்படின்றத படிச்சிருக்கோம். ஸோ தினத்துடைய நோக்கம் என்ன, மாதவிடாய் சுகாதார மேலாண்மை நடைமுறைகளை விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. அதற்கப்புறம் ஏன் May 28 சூஸ் பண்ணியிருக்காங்க, 5வது மாதம் அப்போது பீரியட்ஸ் காலகட்டத்தில் பெண்களுக்கு 5 நாட்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா. ஸோ மாதம் 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து பெண்களுக்கு ஏற்படுது. ஸோ 5வது மாதம் 28வது நாள், அதனால் May 28 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 2024ஆம் ஆண்டிற்கான மையக்கருத்து பீரியட் ஃப்ரெண்ட்லி வேர்ல்டு அப்படின்றது தான் இந்த வருஷத்திற்கான தீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தினம் தொடங்கப்பட்டது 2013 ஜெர்மனியில் ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2014லேருந்து இந்த தினம் அனுசரிக்கப்பட்டிருக்கு. ஸோ மாதவிடாய் காலமும் அறியாமையும் உலக அளவில் பார்க்கும் பொழுது 12% இளம் பெண்களுக்கு இந்த மென்சஸ் அப்படின்றது கடவுளின் சாபமாக பார்க்குறாங்க, இல்லை நோய் மூலமாக வரக்கூடிய விஷயமாக பார்க்குறாங்க. ஸோ எங்களுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது அதனால தான் எங்களுக்கு வருது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ 4.6% சிறுமிகளுக்கு என்னன்னே தெரில. ஓகேங்களா. 84 பெண்கள் மட்டும் உயிரியல் செயல்முறை அப்படின்னு சொல்லிட்டு சரியாக அடையாளம் கடத்தி வச்சுருக்காங்க. அடுத்து இந்த மாதவிடாய் பற்றினா படிக்கும் பொழுது எனக்கு ஒரு நபர் ஞாபகம் வர்றாரு, அவர் யார் அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். அருணாச்சல முருகானந்தம் அப்படின்ற பர்சனல் எனக்கு ஞாபகம் வந்திருக்காரு. ஸோ இவருடைய பங்களிப்பு என்ன அப்படின்றத சொல்லுங்க. ஓகேங்களா. அடுத்து ஒரு புக் கண்டென்ட் பார்க்குறோம், மாதவிடாய் சுழற்சி அண்டம் விடுபடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பெண்களின் வாழ்வில் இனப்பெருக்க காலத்தில் நிகழும் சுழற்சி முறையிலான கால ஒருங்கு மாற்றமே மாதவிடாய் சுழற்சி அப்படின்னு சொல்றாங்க. 11 வயது முதல் 13 வயதுக்குள் ஆரம்பிக்கக்கூடியது பூப்படைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 48 வயது முதல் 50 வயதுக்குள். ஓகேங்களா. அப்போ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மாத அடைவு, மாத விடைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ மாதவிடாய் சுழற்சி என்பது பருவமடைதல் தொடங்கி மாத விடைவு வரை நடைபெறும் தொடர் நிகழ்வாகும். அப்போ பிரெக்னன்ட் பீரியட்ல மென்சஸ் அப்படின்றது ஏற்படுமா அப்படின்னா ஏற்படாது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து பின்வரும் கூற்றை ஆராய்க, சகி அப்படின்றது பெண்களுக்கான திட்டமா, ஆமாம். பூர்ண சக்தி கேந்திரா பெண்களுக்கானதா, ஆமாம். கிராம ஒருங்கிணைப்பு சேவைகள் எளிதாக்கும் திட்டம் பெண்களுக்கானதா, ஆமாம். ஓகேவா. ஸோ பெண்களுக்கான திட்டங்களை நம்ம பார்த்தாச்சு. அடுத்த விஷயம், இந்தியாவின் கார்பன் ஃபைபர் மற்றும் ப்ரிப்ரெக்ஸ் மையத்தை திறந்து வைத்துள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய நாட்டின் துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவங்க தான் திறந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஜக்தீப் தன்கர் அப்படின்றவங்க திறக்கப்பட்டுள்ள இடம் எங்கே திறந்திருக்காங்க, கார்பன் ஃபைபர் மையத்தை தேசிய விண்வெளி ஆய்வகம் பெங்களூரில் திறக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனுடன் அவங்க இந்திய துணை ஜனாதிபதி வேறு என்ன விஷயங்கள் அந்த ஆய்வகத்தில் பார்த்தாங்க அப்படின்னா, ஹன்சா என்ஜி அப்படின்றதையும் சரஸ் அப்படின்ற விமானங்களையும் பார்த்தாங்க. ஹன்சா என்ஜி அப்படின்றது ஒரு பயிற்சி விமானம், சரஸ் அப்படின்றது பல்நோக்கு விமானம் அப்படின்னு தெரியணும். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. இதனால் இந்திய துணை ஜனாதிபதி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அமிர்த காலத்தின் எழுச்சியாக இது பார்க்கப்படுகிறது. 2047 இந்தியாவின் 100வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது இந்தியா தற்சார்பு நிலையை நோக்கிய பயணத்தில் இருக்குது அப்படின்னு விஷயம் சொன்னாங்க. அடுத்து கார்பன் அப்படின்றத படிக வடிவம் உடையவை, படிக வடிவம் மற்றவை அப்படின்னு பிரிக்கலாம். படிக வடிவம் உடையவைக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, வைரம், கிராஃபைட் ஃப்ளூரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஃபுல்லரின் அப்படின்னு சொல்லுவாங்க, C60. அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு படிக மற்றவைக்கு நிலக்கரி, கல்கரி, புகைக்கரி, வாயு கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோம், ஆஸ்பயர் அப்படின்ற ஒரு திட்டம் என்னத்துக்காக 2015 தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, தொழில் முனைப்பை முடக்கி விடுதல் மற்றும் புதிய தொழில்களை ஊக்குவிப்பதற்காக கொண்டுவரப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக, உலக பசி தினம் 2024 May 28. ஸோ அதோடைய மையக்கருத்து என்ன, வளர்ந்து வரும் தாய்மார்கள் செழிக்கும் உலகம் அப்படின்றது தான் மையக்கருத்து. ஓகேங்களா. ஸோ கெயிலுடைய புதிய முதல் பசுமை ஹைட்ரஜன் ஆலை எங்கே அமைக்கப்பட்டிருக்கு, மத்திய பிரதேசத்தில் விஜய்பூர் அப்படின்ற இடத்துல. ஃப்ரீ ஃபயர் விண்கலம் எதற்காக, துருவப் பகுதிகளில் வெப்பம் வெளியிடுதலுடைய அளவு எப்படி இருக்குது அப்படின்றத ஆய்வு செய்வதற்காக நாசா வந்து இந்த விண்கலத்தை அனுப்புகிறாங்க. எங்கே இருந்து, நியூசிலாந்துலேருந்து அனுப்புகிறாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. ஸோ நிலச்சரிவு, ரீமல் புயல் அப்படின்றதுடைய தாக்கத்தின் விளைவாக மிசோரமில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கிங்களா. ஸோ இன்னைக்கான தகவலில் 9வது கேள்விக்கான ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்திய அமெரிக்க விண்வெளி பொறியாளர் நாசா
நாசாவின் செவ்வாய் 2020 திட்ட செயல்பாடுகளை வழிநடத்தியவர் சுவாதி மோகன் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. ஸோ 10வது கேள்வி, பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டி ஒற்றையர் பிரிவில் பங்கேற்ற ஒரே இந்தியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுமித் நாகல் பங்கெடுத்திருப்பாரு, முதல் சுற்றிலே தோல்வி உற்றார் அன்ஃபார்ச்சுனேட்டா. ஆனால் இருந்தாலும் பிரெஞ்சு ஓப்பனில் ஒற்றையர் பிரிவில் தகுதி பெற்ற முதல் இந்தியர், ஒரே இந்தியர் அப்படின்னு யாரை சொன்னோம், சுமித் நாகல் சொன்னோம். ஸோ இரட்டையர் பிரிவுக்கு ரோஹன் பொப்பண்ணாவும் யூகி பம்பாரி அப்படின்றவங்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ரஃபேல் நாடாலுடைய அநேகமாக இதுதான் கடைசி பிரெஞ்சு ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரெஞ்சு ஓப்பனில் சிறந்து விளையாடக்கூடிய டென்னிஸ் வீரர்னா ரஃபேல் நாடாலை சொல்லுவாங்க ஓகேங்களா. சுமித் நாகல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவிலிருந்து பங்கெடுத்துக்கிட்டார் பிரெஞ்சு ஓப்பனில் ஒற்றையர் பிரிவில். ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துலாம், தேர்தல் ஆணையத்தின் பணி தடைபடாமல் இருப்பதற்கு நீதித்துறை இடைக்கால தடைக்கு ஆர்டிகல் 329 மற்றும் இன்னொரு மாநிலம் எது அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். அங்கே தான் அதிகமான தீ இறப்புகள் அதிகமாக ஏற்படுது. உலக மாதவிடாய் சுகாதார தினம் May 28 அப்படின்ற விஷயம் பார்த்தோம். கார்பன் ஃபைபர் மற்றும் பிப்ரிக்ஸ் அப்படின்ற மையத்தை எங்கே வந்து பெங்களூரில் இந்திய துணை ஜனாதிபதியால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விஷயம் பார்த்தோம். நிலச்சரிவு ரீமல் தாக்கத்தின் விளைவாக மிசோரமில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு விஷயம் பார்த்தோம். சுமித் நாகல் பிரெஞ்சு ஓப்பன் போட்டியில் பங்கெடுத்த ஒரே இந்திய வீரர் ஒற்றையர் பிரிவில் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கான தலைப்பு முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், மேலும் நாளைக்கு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, நாளைக்கு சந்திக்கலாம்.